தனித்தன்மையை இழந்தால்தான் தனி இயக்கம் முக்கியத்துவம் இழந்து மொத்த இயக்கம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் உலகில் வாழ்விற்கு தனித்தன்மை வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு கேக்குறேன். அதாவது நம்ம தனித்தன்மையா இருக்கணும், நம்ம மொத்த இயக்கத்திலயும் நம்ம ஃப்ளோல போயிட்டோம்னா தனித்தன்மை இழந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்க வந்து இப்போ அடுத்தவங்களுடைய இதுகளுக்கு தான் நீங்க நம்ம ஏற்கனவே கூட பேசிட்டோம். இப்ப கொஞ்சம் முன்னால பேசணும், உரைநிலைங்கிறது வந்து அடுத்தவங்களுடைய பார்வையில நம்ம ஒரு தனித்தன்மையா இருக்கணும்ன்ற மாதிரி இருந்தாதான் கரெக்ட். நம்முடைய பார்வையில நமக்கு தனித்தன்மை இல்லாம போயிடணும். அப்பந்தான் வந்து மொத்த இயக்கம்ங்கிறதுங்கிறது கூட புது இயக்கம் வந்து உங்களோட கலக்கம் அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து ஒரே இதுல ஒரே உரைநிலையில ஒரு ஷேப்ல இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில மாற மாட்டீங்க. ஒரு நிலையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபிளெக்சிபிளா இருக்கணும். ஃபிளெக்சிபிளா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நிலையை நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஃபிளெக்சிபிளா இருந்தால்தான் ஆரோக்கியமா இருக்கும். அப்போ அந்த அகத்தை பொறுத்த அளவுல நீங்க தனித்தன்மையை விட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஃபிளெக்சிபிள் ஆயிடுறீங்க. அப்போ வந்து சூழ்நிலையோட இணைஞ்சுக்கிட்டு தயாராயிருக்கீங்க. ஒரு மொத்த இயக்கம்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு வரக்கூட. மொத்த இயக்கம்னு சொன்னா ஏதோ ஒரு இறைனை இயக்கம்னு ஒரு பேர் இயக்கம்னு இருக்கு, அதோட போய் சேர்ந்துருதுன்னு எல்லா மாதிரி ஒரு மாதிரி மிஸ்டிக்கலா நினைக்க கூடாது. ப்ராக்டிக்கலா எடுத்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம சூழ்நிலையோட இணைகிறதுக்கு தயாராயிருக்கும். அப்ப சூழ்நிலையோட இணைகிறதா மொத்த இயக்கத்தோட இணைகிறது மாதிரி ஆயிரும். என்ன செய்யறதுன்னே தெரியாதுங்க வாழ்க்கையில. அதனால நம்ம ஒரு நம்ம ஈகோ சாட்டிஸ்பாக்சனுக்காகத்தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பே தொலைவி போறோம். அதாவது நம்ம புது கார் வாங்கிருக்கிறோம், புது பங்களா வாங்கிருக்கிறோம், நான் வந்து வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்துட்டேன் பாரு அப்படின்னு வேறவங்களுக்கு காட்டி காட்டி என்னோட ஈகோ நான் பெரியவன் அப்படிங்கறதுக்கோசரமே நம்ம பல விதமான ரிலேஷன்ஷிப்போ உண்டு பண்ணிக்கிறீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க்கோ இல்ல ஒரு கல்யாணமே கூட நான் எவ்வளவு கிரேட் அப்படிங்கிற காட்டுறதுக்கோசரமே பல பல ரிலேஷன்ஷிப்பை நம்ம பண்றோங்கயா. பொதுவா சொசைட்டிலயுமே ரொம்ப பேரு நான் எவ்வளவு பெரியவன் அப்படின்னு காட்டுறதுக்கோசரமே போய் பல ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்றாங்கய்யா. இது வந்து இது இப்படித்தான் நடக்குங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அவர். இது நம்ம மைண்ட் செட். How to stop seeking relationships to satisfy the ego. அது தவிர்க்கிறது என்னன்னு கேக்குறாரு. தவிர்க்கிறதுன்னா நீங்க ஃப்ளோல விட்டோம்னா தவிர்த்துறதுதான், எல்லாத்தையும் ஃப்ளோல விட்டுருங்க. இது அப்படிதான் ஒரு இயற்கை, அப்படிதான் ஒரு இயக்கம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நீங்களா வந்து அதை வந்து செலக்ட் பண்ண வேண்டாம். அது நேச்சுரலா இருந்துட்டு போட்டோம் அவ்வளவுதான். ஆனா அதே நேரத்துல வந்து நீங்க வந்து ரிலேட்டடா இல்லாதபடி நீங்க என்ன பண்ண போறீங்க? ரிலேட்டடா தானே இருக்கணும். நாம வந்து புறத்தை பொறுத்துல நீங்க ரிலேட்டடா தானே இருக்கணும். நீங்க அகத்தை பொறுத்துல ஃப்ரீயா இருங்க, புறத்தை பொறுத்துல ரிலேட்டடாவே இருங்க. நீங்க மனைவி மக்களோட ரிலேட்டடா இருங்க, சொத்து சுகங்களோட பதவிகளோட ரிலேட்டடாவே இருங்க. அதனால தப்பு இல்லையா? அது இப்ப இது வந்து என்னன்னு சொன்னா அதெல்லாம் நமக்கு நம்ம வந்து இந்த இது வந்து அகத்துல உள்ள தப்ப வந்து புறத்துல சமத்தக்கூடாது. புறத்துல நீங்க வச்சுக்கிட்டா தான் கரெக்ட். இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லாம போனீங்கன்னா சரியில்லை. நீங்க எல்லாத்தோட ரிலேட்டடா இருங்க. அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வடிவம் கிடைக்குது, ஒரு உரைநிலை கிடைக்குதுன்னு கிடைச்சிட்டு போட்டோம். அதனால அகத்துக்குள்ள நீங்க ஃப்ரீயாயிருங்க. அவ்வளோதான். அகத்துக்குள்ள ஃப்ரீ ஆகிறத கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா புறத்தை பொறுத்தவரெல்லாம் அது வந்து மஸ்ட். அது அந்த மாதிரி இருந்தா தான் நீங்க கரெக்டாவே இருக்க முடியும். எதுவுமே இல்லாம நீங்க அட்ரஸே இல்லாம ஒரு தன்மையில இருக்கிறதுங்கிறதே வேண்டாம். ஒரு அட்ரஸோட இருங்க, ஒரு நல்ல ஸ்டேட்டஸோட கூட இருங்க. அதனால தப்பே கிடையாது. அடுத்த கேள்விங்க, வெற்றி செல்வி அப்படிங்கிறவங்க கேட்டுருக்காங்க. ஐயா, எண்ணங்களில் இது தேவை தேவை இல்லாதவை என்று நாம் கவனித்து செயல்படும் போது அதிகமான எண்ணங்கள் வருவதாக தோன்றுகிறது. இதனால் மன உளைச்சல் ஏற்படுகிறது. எண்ணங்கள் எப்பவுமே ஒன் பை ஒன்னாதான் வரும். அதிகமான எண்ணெல்லாம் ஒரே நேரத்துல ரெண்டு எண்ணெல்லாம் வராது. அதனால எப்பவும் ஒன் பை ஒன்னா வந்துட்டு தான் இருக்கனால அதிகமான எண்ணம் வருது குறைவான எண்ணம் வருதுங்கிறதுலாம் கிடையாது. சில நேரங்கள் என்னன்னா ஒரே எண்ணம் வந்து அப்படியே நின்று சுழலும். அது வந்து ஒரு அதுல வந்து ஒரு ஒரு சுடல்ல ஏற்படுத்துறது தான் நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். இதுதான் இருக்கிறதுடைய நிறைய எண்ணம் வருதுங்கிறதெல்லாம் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. கொண்டு போய் ஒன்னா தான் வரும். இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த
எதுனாலுமே நீங்க தேவைகள் வந்து புறத்துக்காக நீங்க எண்ணுங்க. புறத்துக்காக எண்ணும் போது அவங்க எண்ணம் வந்து அந்த புறத்தை நிர்வாகம் பண்றதுக்காக தான் எண்ணம் இருக்க முடிய, அகத்தை நிர்வாகம் பண்றதுக்காக எண்ணம் பண்ண வேண்டியதில்லை. இந்த எண்ணம் திருப்பி திருப்பி வருது, இந்த எண்ணம் நம்மளோட போக மாட்டாங்கதான்னு நினைச்சீங்கன்னா அகத்தை சீரமைக்கிறதுங்கிற மாதிரி ஆயிடும். அகத்தை சீரமைக்கிறதுக்காக நீங்க எதையுமே எண்ண தேவையில்லை. புறத்தை நிர்வாகம் பண்றதுக்காக உங்க எண்ணங்களை நீங்க வச்சுக்கோங்க, பயன்படுத்தி. தேவையில்லாம ஒண்ணு ஒரே இதுல மாட்டிட்டு கிடக்கும்போது அதே சுழல் ஆயிடும். அந்த சுழல் ஆகாம சுழல் ஆகுதுங்கனாலே நீங்க அகத்துக்குள்ள நீங்க திரும்பிட்டீங்கன்னு இருக்கும். அந்த எண்ணத்தை டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு இருக்கும். அகத்தை நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த சுழல் கூட இருந்தா இருந்து விட்டுட்டீங்கன்னா அந்த சுழலே போயிடும். அகத்தை ஃப்ரீயா விட்டுருங்க, பிரச்சனை முடிஞ்சு. புறத்தை நீங்க எடுத்துக்கிடுங்க, புறத்தை எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு தேவையான எண்ணத்தை எடுத்து புறத்துக்கு செயல்படுங்க. தேவையில்லாத எண்ணம் வந்து சொன்னா புறத்துக்கு செயல்படுத்தாம விட்டுருங்க, எடுக்காம செலக்ட்.